ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ் டெக் வலிமலை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ஃப்ரிஜியான் ஹாட்கெட்டில் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நாம போற அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் வந்து செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டர்ல கண்டினியூட்டி மோடு வந்து செட் பண்ணிக்கலாம் மல்டிமீட்டரில். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு மல்டிமீட்டர் ஒர்க் ஆகுதா, ப்ரோப்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லைனு நியூட்ரல் எர்த் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு டெர்மினல் இருக்கும், ஃபேஸு நியூட்ரல், சென்ட்ரலில் இருக்குது பார்த்தீங்கன்னா எர்த்து. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு லைனில் ஒரு பின் காமனாக வச்சுட்டு இதில் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா லைன் வந்து நமக்கு வருது. நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பின்னும் வந்து நம்மளுக்கு கண்ணிட்டி வருது. நெக்ஸ்ட் வந்து எர்த்து, எர்த்தும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணிட்டி வருது. ஸோ இப்போ வந்து இந்த பவர் சப்ளை பண்ணுற இந்த யூனிட்டில் வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது பவர் கேபிளில். இதில் பவரும் வந்து செக் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் வந்து கரெக்டாக வருதா, 600 ஏசி வோல்டேஜில் வச்சுருக்கோம். ஸோ இதில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 211 வோல்ட்டு கிட்ட வந்து நம்மளுக்கு இதில் வோல்டேஜ் வருது. ஸோ இந்த யூனிட்டில் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பவர் ஆஃப் பண்ணிட்டு அன்பிளக் பண்ணிவிட்டு ஹாட்கெட்டில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஹாட்கெட்டில் பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன்று, நியூட்ரல் ஒன்று, எர்த் ஒன்று இருக்கும் பின்னு. இதை வந்து கண்ணிட்டி மோடில் வந்து செட் பண்ணிக்கலாம் மல்டிமீட்டரில் மறுபடியும். இதில் பார்த்தீங்கன்னா எர்த்து சென்டர் பின்னு. ஸோ இது வந்து எர்த் வந்து நம்மளுக்கு ஓகே. இப்போ இந்த ஃபேஸு நியூட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சுவிட்ச் ஆனில் இருக்குது. சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது வந்து இதனோட இந்த காயிலோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து மெஷர் ஆகணும். ஆனால் நம்மளுக்கு எந்த வித வேல்யூமே வந்து நம்ம மெஷர் ஆகலை. ஒரு சில டைமில் என்ன ஆகுனா இதில் நல்லா ஸ்பார்க் வந்து கருப்பு அடிச்சுட்டு இருக்கோம். அப்போ வந்து எம்ஆர்ஐ ஷீட்டு போட்டு இதை க்ளீன் பண்ணிக்கணும். இல்லைனாலும் வந்து நமக்கு வந்து அந்த காண்டாக்ட் ஆகாது, இன்புட்டு பவர் வந்து இதுக்கு வராது. ஸோ காயில் வந்து ஓப்பனில் இருக்குது. காயிலாக இல்லை வந்து சுவிட்சு ப்ராப்ளமானு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மூணு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி இந்த பாட்டம் யூனிட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. இதை பொறுமையாக எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. மீட்டர் சேம் கண்ணிட்டி மோட்லேயே தான் வச்சு செக் பண்ண போகிறோம். ஆஃப்லைனில் வித்தவுட் பவரில் தான் செக் பண்ண போகிறோம். எர்த்திங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபேஸ் நியூட்ரல், இது ஒரு பின் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பின்னும் இங்கே ஒரு பின்னும் அவுட் புட்டாக வருது. ஸோ இதை லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து நான் இதில் வச்சுட்டு இதில் வைக்கிறேன். இதில் எந்த வித கண்ணிட்டியும் வரல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்றில் வச்சா இதில் வந்து நம்மளுக்கு கண்ணிட்டி வருது. ஸோ இந்த பாத்து இந்த பின்லேருந்து இங்கே வந்து கண்ணிட்டி வருது. நெக்ஸ்ட்டு சுவிட்சு ஆன் பண்ணிக்கலாம். சுவிட்சுக்கு தான் போகுது. சுவிட்சுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் இங்கே எல்இடி லைட்டுக்கு வருது. இங்கேயும் வருது இந்த காயிலுக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் வந்து கரெக்டாக ஆகுது. சுவிட்சும் ஒர்க் ஆகுது. இப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம்னா இதுக்கு வந்து வரல. ஓகே, சுவிட்சு வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து இதுக்கு வரணும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாட்டம் பாயிண்ட்டுக்கு வந்து வரல. இதுதான் வந்து இதில் ப்ராப்ளம்மு. அப்படியே காயிலும் வந்து செக் பண்ணிக்கலாம், காயில் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டோம். காயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 37 ஓம்ஸ் காயில் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த காயிலுக்கு இன்புட் பவர் வந்து போகாதனால தான் நம்மளுக்கு ஹாட்கெட்டில் வந்து ஒர்க் ஆகலை. இப்போ வந்து கனெக்ஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் கனெக்ஷன் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க, எதுலேருந்து ரிமூவ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அப்படியே வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கணும். எல்இடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எண்டும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும், இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சுவிட்சுக்கு போயிட்டு சுவிட்சிலேருந்து இந்த காயிலுக்கு வருது. நெக்ஸ்ட் வந்து இந்த மூணு நட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மூணு நட்டையும் வந்து
ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு நட்டும் ரிமூவ் பண்ணியாச்சு. பொறுமையாக வந்து இதை எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டக்டர் பின்னு இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டக்டர் பின்னு இருக்குது. இந்த எர்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இதனோட இந்த மெட்டலோட லிங்க் ஆகிருக்கிறதுனால இங்கே பாட்டம்லேயும் வந்து டைரெக்டாக மெட்டலோட டச் ஆகிறதுனால டைரெக்டாக வந்து இந்த எர்த் வந்து டைரெக்டாக இதனோட கிரவுண்ட் ஆயிடுது. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பின்னு, இங்கே ஒரு பின்னும் இங்கே ஒரு பின்னும் வந்து தனித்தனியாக வந்து எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கன்னிட்டி கரெக்டாக வந்து டச் ஆகிருக்கு அந்த பின்னோட. இது வந்து ஹீட் ஓவர் ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னா இது ப்ரெஸ் ஆகும். இது ப்ரெஸ் ஆகும்போது வந்து இங்கே கன்னிட்டி வந்து நம்மளுக்கு கட் ஆஃப் ஆகிடும். மறுபடியும் கூல் ஆச்சுன்னா மறுபடியும் இது வந்துடும். இங்கேயும் வந்து தெர்மல் சுவிட்ச் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க ரெண்டு இடத்துக்கும், இதுக்கும் இன்னொரு பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது ஓவர் ஹீட்டு. இந்த ஹாட் கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் சர்ஃபேஸ் வந்து ஓவர் ஹீட் ஆகும்போது, இது இங்கே ஹீட் அதிகமாகும்போது பார்த்தீங்கன்னா இது சுவிட்ச் மாதிரி ஆக்ட் பண்ணி டெம்பரேச்சர் அதிகமாகும்போது இது வந்து ப்ரெஸ் ஆகும். ப்ரெஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கான்டாக்டர் பின் வந்து ரெண்டுத்துக்கும் இடையில் கேப் வந்து கட் ஆஃப் ஆகிடும். விட்டோன்னா மறுபடியும் கூல் ஆகும்போது வந்து மறுபடியும் வந்து ஒன்றோட ஒன்று டச் ஆகும். ஆனால் இந்த பின் வந்து நம்மளுக்கு டச் ஆகலை, ஓப்பனில் தான் இருக்குது, கிளியராக தெரியுது. அதுவே இன்னொரு பின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியராக டச் ஆகிருக்கிறது வந்து கிளியராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண்டாகி பாட்டம் சைடில் போயிட்டுருக்கு, அதனால் வந்து நம்மளுக்கு கன்னிட்டி கிடைக்கல. மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். டச் ஆகாமல் பெண்டாக இருக்கிற பின்னில் வச்சு செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த வித கன்னிட்டியுமே வந்து வரல. ஸோ இப்போ வந்து இந்த பின்னை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பெண்டான பின்னை வந்து ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு பின்னும் வந்து டச் ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அப் ஆகும், விடும்போது ரெண்டும் வந்து கன்னிட்டி டச் ஆகும். மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பின்லேயும் வந்து நம்மளுக்கு கன்னிட்டி கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பின்னுமே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ அசம்பிள் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து வச்சு நட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூனிட் வந்து நட்டு போட்டு டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த இன்புட் பவர்லேருந்து ஒரு ஒயரை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். சுவிட்சுக்கு போயிட்டு சுவிட்சிலேருந்து வர ஒயரை வந்து இந்த காயிலோட ஒரு எண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒயரில் பார்த்திங்கன்னா இங்கே இன்புட் பவரும், இன்னொரு எண்டு பார்த்திங்கன்னா காயிலோட ஒரு எண்டுக்கும் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த எல்இடி லைட்டு பார்த்திங்கன்னா இது உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இங்கே கட் பண்ணியிருப்பாங்க, கட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே கேபிள் வர்ற இடத்துல கரெக்டாக வச்சு லாக் பண்ணி இந்த மூணு ஸ்க்ரூவும் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இது எதனால் இது மாதிரி ப்ராப்ளம் வந்து ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம ஓவர் ஹீட் பண்ணுறது, அதாவது இதில் தண்ணி வைக்கிறோம், தண்ணி வந்து ஒரு ஒன் மினிட்டுக்குள்ளே வந்து நம்மளே வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடணும். அது இல்லாமல் அது ஆன்லே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாகிட்டு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகும். அதே மாதிரி ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம அங்கே பாட்டம் சைடில் இருக்கிற அந்த கண்டக்டர் பின் பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகி என்னென்னா இது அப்படியே ரிலீஸ் ஆகி இப்படி நின்னது கூலான பிறகும் வந்து டெம்பரேச்சர் கம்மி பண்ண பிறகும் பார்த்தீங்கன்னா இது வந்து டச் ஆகாது. இந்த பிளேட் வந்து ஓவர் பெண்ட் ஆகிடும் ஓவர் டெம்பரேச்சர் அதே மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாக வரும். அதனால் இந்த ப்ராப்ளம் தடுக்கணும்னா நம்ம கரெக்டாக போதுமான ஹீட் வந்ததுக்கப்புறம் மேனுவலாக ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து பெட்டரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. சுவிச் ஆன் கண்டிஷனில் இந்த காயிலோட வேல்யூ வந்து மெஷர் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேல்யூ வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 41 ஓம்ஸ் வந்து நம்மளுக்கு மெஷர் ஆகுது. இப்போ வந்து காயில் வந்து இந்த ஹாட் கெட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பவர் ஆன் பண்ணி தண்ணி ஊற்றி பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டிங்காக வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சு பவர் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாட் கெட்டில் வந்து பவர் ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் தண்ணி வந்து கொதிக்கிற சவுண்ட் வந்து நல்லாவே கேட்குது. இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு.
மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வலிமலை சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி ஒரு லைக் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.